நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு ஆழமான கேள்வி. சுபத்துவமான கிரகம் காரகத்துவத்தை செய்யும், ஸ்தானபலம் பெற்ற கிரகம் ஆதிபத்தியத்தை செய்யும் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்ல பாயிண்ட். அவ்வாறு இருக்க உச்சனின் வீட்டில் இருக்கும் கிரகம் மற்றும் திக்பலம் அடைந்த கிரகம் இவை சுபத்துவம் அடைந்ததாக எடுத்துக்கொள்வதா, இல்லை ஸ்தானபலம் எடுந்ததாக எடுத்துக்கொள்வதா? ஒரு சனி பாவத்துவமாக இருக்கிறார், சனி பாவத்துவமாக இருக்கிறார், ஒரு நீர் சம்பந்தப்பட்ட போதை சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறார். அப்ப என்ன, நீங்களே குடிகாரனாகி ரோட்ல விழுந்து கிடக்குறீங்க. அதே சனி சுபத்துவமாக இருக்கிறார், டாஸ்மாக்ல நீங்க சாராயம் வித்து மது வித்து அதன் மூலமான வருமானத்தை ஈட்டுகிறீர்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சனியின் மது குடிப்பது, சனியின் மது விற்பது. சொல்ல கூச்சப்படும் நிலைகள்னு சில விஷயங்களை சொல்றேன்ல, பாவ காரகத்துவங்களை சுபமாக செய்யக்கூடியது. நல்லா சொல், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பாப கிரகம் சுபத்துவம் அடைந்திருந்தால் கூட தன்னுடைய ஆகாத வழிகளில் சுபத்துவத்தின் மூலமாக தன்னுடைய காரகத்துவங்களில் அதில் உங்களை பொருளீட்ட வைக்கும், அது ஓரளவுக்கு உங்களை வசதியை வைக்கும், அது சுப காரகத்துவம். சனி பாவத்துவமாக இருக்கிறார், அந்த சனி சொல்ல தயங்குகின்ற வேலைகளில் நீங்கள் இருக்கிறீர்கள், அதனுடைய சுபத்துவத்தின் அமைப்பை பொறுத்து. அதிக சுபத்துவமாக இருக்கிறார், நீங்களே சாராய கடை மது இது எல்லாத்திலையுமே வந்து ஓரளவுக்கு அதன் மூலமாக பார் நடத்துறீங்க. அந்த பார் நடத்துவதற்கும் பாரிலேயே குடித்து விட்டு கிடப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மிதுன லக்னம், ஆறில் லக்னாதிபதி மறைவு தான், ஆனால் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் உச்சம். பகை வீட்டில் இருக்கிறார், ஆகாத வீட்டில் இருக்கிறார், கட்டத்தை பாருங்க. ஆனால் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் உச்சம். நீங்கள் கேட்ட உச்சனுடைய வீட்டில் இந்த இடத்தில் லக்னாதிபதி ஸ்தானபலம் கண்டிப்பாக பெறுகிறார். உச்சனின் வீட்டில் இருக்கின்றது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல வலு. இதை வந்து நான் நிறைய ஜாதகங்களில் நிரூபிச்சிருக்கேன், சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. உதாரணமாக மிக புகழ்பெற்றவருடைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அமைப்பை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பாவர்கள் உச்சமடைவது என்பது ரெண்டே ரெண்டு பாவர் தான், சனி செவ்வாய். இந்த சனி செவ்வாயுடைய நான்கு வீடுகள் மேஷம் விருச்சிகம் மகரம் கும்பம், இந்த நான்கு எந்த ஒரு விஐபி ஜாதகத்தையும் பாருங்க, சனி செவ்வாய் உச்சமடைஞ்சா அந்த சனி செவ்வாயுடைய வீடுகளான இந்த நான்கு வீடுகளில் இருக்கிற கிரகங்கள் நல்ல பலனை தரும், ஸ்தான பலம் பெற்று தரும், சுபத்துவம் இல்லை. இதற்கு மேலாக இந்த குருவை வேற எங்கேயாவது இந்த ஜாதகத்தில், இப்போது காட்டப்பட்டிருக்கின்ற ஜாதகத்தில் குருச்சுக்குர தொடர்புகள் அங்கே இருந்திருந்தால் கூடுதலாக சுபத்துவம். இங்கே அவர் ஆறாம் இடத்து மறைவு ஸ்தானத்தின் தன்மையை இழந்து உச்சனின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இப்போது காட்டப்பட்டிருக்கின்ற மிதுன லக்ன ஜாதகத்தில் புதன் ஆறில் மறைந்திருந்தாலும் கூட உச்சனாகிய செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து, இதில் என்ன, இப்பொழுது வழக்கமான நம்முடைய ஒரு இது வந்துடுவோம். போன கேள்வி, ஒரு பெண் எந்த துறையில் படித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி. அதை வந்து வேணும்னே அந்த குழப்பமான கேள்வியை போட்டேன், வேணும்னே குருசில் வேணும்னு தான். ஏன்னா நான் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்க, இப்போ தினேஷ் கேட்ட மாதிரியான சில விஷயங்களாவது புரிஞ்சிருக்கிறீங்களான்றது எனக்கு தெரியணும் இல்லையா. எந்த அளவிற்கு நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு சோதனை அப்படின்னு வந்துட்டாலே இறங்கிட வேண்டியதுதான். ஏன்னா குருசனின்னா உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்டக்குன்னு எங்கே போகும்னு எனக்கு தெரியும். ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு குருசனி தொடர்பு கொண்டால் உடனே வக்கீல் சட்டம் நீதிபதினை தூள் கிளப்புவீங்கன்னு எனக்கு தெரியுமே. மாணவர்களை சற்று முட்டாளாக்கி பார்க்கறதுல கொஞ்சம் குருவுக்கு ஆனந்தம் தான், ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கோழி மிதித்து குஞ்சு முடமாகாது என்கின்ற மாதிரி உங்கள் தலையில் குட்டுவதற்காக செய்யக்கூடிய சில நிலைகள் தான். நான் நினச்ச மாதிரியே 90% பேர் சட்டம் சட்டம் சட்டம்னு போட்டீங்க. ஒரு இன்ட்டு இக்கண்ணா வச்சனில் வெளிப்படையாக தெரிவதை நம்பவே நம்பாதீர்கள்ட்டு. இந்த பெண்ணெல்லாம் ரொம்ப அழகாக ப்ரெடிக்ட் பண்ண ஒரு இது, எடுத்தவுடனே கேட்க உண்மையிலேயே எடுத்தவுடன் ஒரு படிக்கின்ற அமைப்பை, கஷ்டமான அமைப்பை ஒரு விதமாக ப்ரெடிக்ட் பண்ண நேரடியாக சொன்ன சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். வங்கித்துறையில் படித்து கொண்டிருக்கிறார் இந்த பெண், ஆனாலும் ஒரு 10 பேர் எக்ஸலண்ட்டாக கொடுத்தீங்க, 10 பேர் எக்ஸலண்ட்டாக கொடுத்தீங்க வங்கித்துறையில். எப்படி ராசிக்கு பத்தாம் இடத்தோடு அங்கே, அதாவது ராசி லக்னத்திற்கு 2 பத்தாம் இடங்களோடு சனி பூரணமாக தொடர்பு கொள்ள வேண்டும்,
பொய் சொல்லி பிழைப்பதற்கு. குருவுக்கும் சனிக்கும் உள்ள நெருக்கம் மிகப்பெரிய அளவில். வங்கித்துறையில் புதனே அதிக சுகத்துவம், புதன் சுக்கரனோடு சுக்கரனின் வீட்டில் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. லக்னத்திற்கு பத்தாம் இடம், ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு சந்தேகம் இடமின்றி மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. வங்கித்துறை, இந்த வங்கித்துறைக்காக கொடுத்தவர்கள் ஒரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ராடனரியா முதல்ல வந்து பொது வீடியோவிலேயே வந்துடுவோம். அதாவது பொது வீடியோ, போன தடவை நான் பொது வீடியோவை கொஞ்சம் சொல்லலை, இந்த தடவை பொது வீடியோவில் ஒரு மூணு நாலு பேர் மிக மிக துல்லியமாக சொன்னவர்கள். உண்மையிலே எனக்கு அவர்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். புது வீடியோவில் சொன்னவங்க மணி சிவா குருஜி, ஷீ இஸ் ஸ்டடிங் அட் அக்கௌண்ட் ரிலேட்டட் டிகிரி எம்காம் டியூ டு குருஜி சீயிங் த செகண்ட் ஹவுஸ் ஆஃப் லக்னா, செகண்ட் ஹவுஸ் ஆஃப் ராசி மெர்குரி இஸ் அண்ட் செகண்ட் ஹவுஸ் டு ராசி வித் குரு பார்வை. சூப்பர், தான் ப்ரிடிக்ஷன், இப்படித்தான் இருக்கணும். வங்கித்துறையில் தெளிவாக கொடுத்துருக்காரு. ஸோ ஷீ வில் பி கோ டு பேங்கிங் செக்டர். Now she is studying at MCOM. She will be go to government job due to சிம்மம் சமத்துவம். ஆமாம், அரசு வங்கி பணியில் ரிசர்வ் வங்கி வரைக்குமே வரப்போகக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. அதற்கான அமைப்புகள் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. சன் 15 degree டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மூன். சூப்பர், இதுதான் அமைப்பு. அதாவது வங்கித்துறைக்காக இந்த பெண் படித்து கொண்டிருக்கிறார். அடுத்து பொது வீடியோலேயே செந்தில்குமார், அபாரமாக செந்தில்குமார், உண்மையிலேயே பாராட்டு. வணக்கம் குருவே, ஜாதகர் புதன். அதாவது இதில் என்னென்னா, கம்ப்யூட்டர் கணிதம் படித்து வங்கித்துறையில் தேர்வு எழுதி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க செந்தில்குமார், பாராட்டுகிறேன். மணிஷிவா அக்யூரட்டாக வந்தார். நீங்கள் கம்ப்யூட்டர் துறையில் பொது வீடியோவில் செந்தில்குமார் நீங்கள் போட்டிருக்கின்ற கமெண்ட் மிகப்பெரிய அமௌண்ட்டு. நவா லாடியன் புதன் அதிக சுகத்துவம், அக்கௌண்ட்ஸ் படிக்கிறார். ஓகே, வங்கித்துறைன்னு கொண்டு வரல, அக்கௌண்ட்ஸ் படிக்கிறார். நவா லடியன், உங்களையும் பாராட்டுகிறேன், உண்மையில் நல்ல விதமானுச்சிங்க. ஸ்ரீ ஆண்டால், வங்கி அல்லது வக்கீல், உஷாராயிட்டீங்க ஆண்டால். ஆனால் வங்கியை நீங்கள் முதல்ல கொடுத்ததுனால உங்கள் கமெண்ட் பொது வீடியோவில் உங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நாலு பேர் தான், நான் நினைத்த மாதிரியே அதிகமான பேர் வக்கீல் 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 வக்கீல்னு ஏமாந்துட்டீங்க. இதுக்காக தான் அந்த ஏமாற்றத்தை நீங்கள் தெரிவிங்க, நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து இந்த அமைப்பை வந்து உங்களுக்கு போட்டேன். குருசனி சேர்ந்துட்டாலே எல்லாரும் வக்கீல் ஆயிடுறதில்லை. எப்படி இரண்டு பத்தாம் இடங்களோடு யாருடைய தொடர்பு அதிகமாக இருக்கின்றது என்பதற்கான கணிப்பதற்கான திறமைகள் கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே வந்துடும். நிச்சயமாக ஒரு நாள் உங்களால் சொல்ல முடியும். அதே போலவே பிரீமியம் வீடியோனர்கள் 2, 4, 6, 8, 10 பேர், 8 பேர் அக்யூரேட்டு, 2 பேர் ஓரளவுக்கு. எத்தனை வந்திருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 கமெண்ட்டுக்கு மேலே வந்திருக்கு. சரி, விஜி பிரசாந்த், வங்கி பணி துல்லியமாக சொன்னீர்கள், நீங்கள் சொன்ன காரணமும் கரெக்ட். பிரீமியம் வீடியோனர்கள் விஜி பிரசாந்த் துல்லியம், ரேவதி துல்லியம், சக்கரவர்த்தி பேங்க் அல்லது லாயர்னு சொல்லிட்டீங்க, ஆனால் பேங்க்கை சொன்னதுனால உங்களுக்கு கொடுக்குறேன். சித்ரா அக்யூரேட், அக்யூரேட், ராசிக்கு பத்தாம் வீடு புதன் என்று வரைக்கும் வந்த சித்ரா அக்யூரேட்டாக வங்கி பண்ணின்னு சொன்னீங்க. சூப்பர். ஆடிய பாதம் வழக்கம் போல் அசத்தி இருக்கிறீங்க. சுடலைமணி, பிரதீப் ராஜ், வெங்கட்ராமன் ஆகிய நீங்கள் 8 பேர் மிக துல்லியமாக சொன்னவர்கள் வங்கி பண்ணிட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய பாராட்டுகள். சசி குமரவேல், ஓரளவு அக்கௌண்ட்னு வந்துட்டீங்க பிரீமியம் வடிவினர்கள். ஆக இந்த 10 பேர் மட்டுமே பிரீமியம் வடியில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் சொன்னீர்கள். சரி, இப்போ நான் வேறு விதமான ஒரு கேள்வியை தான் கேட்க போகிறேன். அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லியாச்சு, என்ன தொழில் அமைப்புகள் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. இப்பொழுது நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த கேள்வியில் வந்து என்ன கிடைக்கவில்லை இவருக்கு அப்படின்னு ஒரு கேட்க போகிறேன். இவரும் ஒரு பெண்ணு தான், இவரும் ஒரு பெண்ணு தான். இந்த பெண்ணு வந்து என்ன இவருக்கு இதுவரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதாவது இப்போது திரையில் தெரிகிறது, இப்போது திரையில் தெரிகின்ற ஒரு ஜாதகர் பெண், 50 வயது ஆக போகிறது கட்டத்தில் வந்துருச்சு. 2 July 1973 அதிகாலை 2:05 பிறந்தவர். எங்கே பிறந்தவர்? அரக்கோணத்தில் பிறந்திருக்கிறார். 2 July 1973 அதிகாலை 2:05 அரக்கோணத்தில் பிறந்த பெண்ணின் ஜாதகம் திரையில் தெரிகிறது. மேஷ லக்னம், 3 சூரியன் சனி கேது, 4 சந்திரன் புதன் சுக்கிரன், 9 ராகு, 10 குரு, 12 செவ்வாய். இந்த ஜாதகத்திற்கு ஒரே கேள்விதான், இவருக்கு என்ன கிடைக்கவில்லை? ஆயிரார்த்த சொல்ல மாட்டேன். இவருடைய படிப்பு கிடைப்பெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வரல.
இவருக்கு என்ன கிடைக்கவில்லை? நல்லா சிந்திங்க. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். பாவகங்கள், ஆதிபத்தியங்கள், பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம், தசாபக்தி அடிப்படை அடிப்படையை பாருங்க. தசாபக்தி கூட சொல்லிடுறேன். தயவு செய்து டிகிரி அளவில் வாங்க. தயவு செய்து ஏதேனும் ஒரு நிலையில் செல்போன்லயாவது பார்த்துக்கோங்க. திசை பிறக்கும் போது சனி திசையில் 15 வருடம் 7 மாதம் 27 நாள். அப்போ சனி தசை, புதன் தசை, கேதசை, சுக்கர தசை, அந்த திசைகள் வந்த இவருக்கு மேஷ லக்னத்திற்கு வந்திருக்கும். அப்போ அவயோக திசைகளா யோக திசைகளா அப்படிங்கிறத கணக்கெடுங்க. மேஷ லக்னத்திற்கு என்ன திசை, தசாபக்தி அமைப்புகள் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக இவருக்கு என்ன கிடைக்கவில்லை இதுவரை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஆனால் எளிமையான கேள்வி. போன தடவை மாதிரி நான் குழப்பலை, நேரடியாகவே சொல்லிட்டேன். வழக்கம் போல உங்களுடைய உற்சாகமான பதில்களை